ஜாக்கி பேப் போட்டி போமா, கம் போட்டி போங்க. குட் கேர்ள், போட்டி போங்க, போட்டி போங்க. குட் கேர்ள், 240 குட் கேர்ள். மேடம் பேர் வந்து ஜாக்கி. மேடம் ஆக்சுவலா ஹீட்ல இருக்காங்க. ஹீட்ல இருக்க டாக்ஸ் எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து நம்ம மெயினா எதுக்கு ட்ரைனிங்க்கு வந்தாங்கன்னா, கடிக்கிற ஹேபிட் இவங்களுக்கு இருக்காமா? சரி சரி, போ போ போ. நார்மலா ஹீட்ல இருக்க டாக்ஸ் வந்து நீங்க ரொம்ப பேம்பர் பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் கோவம் வரும், மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்படி நீங்க கம்ஃபர்ட் பண்ணலாம்னா, குடிக்கிறதுக்கு நிறைய கொடுங்க, அவங்க வயிற்று கடியில வந்து அந்த ஹீட்டிங் பேட்னு சொல்லுவாங்க அது வைங்க. ஒன் டே டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலரா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி விடுங்க. அவங்க நம்மளோட கேர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, நம்மளோட லவ் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஓகே, குட் கேர்ள், குட் கேர்ள். ஓகே, நம்மள உரசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கூடவே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ட்ரீட்ஸ் கொடுங்க, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருங்க. வா பிஸ்கெட் சாப்பிடலாம், பேபி இங்க வா, ஈட். குட் கேர்ள். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, டாக்ஸ் என்னைக்குமே சாப்பிட போது நீங்க எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து பீரியட்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து மாடரேட்டாய் டைம் சொல்லுவாங்க. இது நம்ம ஹியூமன் பீங்ஸ் மட்டும் கிடையாது, டாக்ஸ்க்குமே உண்டுதான். ஃபர்ஸ்ட் உங்க டாக்ஸோட நேச்சர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களை எப்படி வந்து கம்ஃபர்ட் பண்ணலாம்னு பாருங்க.